வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 3 நாட்களில் தமிழகத்தை நோக்கி நகர்வதால் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும், வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. வரும் 25ஆம் தேதி கடலோர மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டங்களின் பெயர்களை சென்னை மண்டல இணையதளத்தில் தெரிந்து கொள்ளவும். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, வரும் 24-25 தேதிகளில் குமரிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் வலிமையான சூறைக்காற்று வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் மேற்கூறிய இடங்களுக்கு 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாவட்டங்கள் பேர் நிறைய இருக்குது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 3 நாட்களில் தமிழகத்தை நோக்கி நகர்வதால் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும், வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 25ஆம் தேதி கடலோர மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டங்களின் பெயர்களை சென்னை மண்டல இணையதளத்தில் தெரிந்து கொள்ளவும். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 11 சென்டிமீட்டர் மழை வானிலை மைய